ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேம் சேனல். இனிங் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம போய் இதை பற்றி பேசலாமல் இருப்போமா? எங்க இன்னும் நான் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் போடுறோம் இன்றைக்கி என்ன மாதிரி நாள். ஸோ ஃப்ரீ ஃபயர் பேனு கின்னு எல்லா பொருளையும் கிளம்பிட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம போடாமல் வந்துடுவோமா வீடியோ? ஸோ ஓகே நண்பா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரீ ஃபயர் பேனா ப்ரோ, பேனா ப்ரோன்னு கேட்பீங்க. ஸோ லைவ்லேயே பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிச்சு. பட் பேன் கிடையாதுங்க, இது வந்து ஒரு கிளிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிளிச்சுனா எப்படின்னா, ஸோ இப்படி சொல்கிறது, ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து இறக்காக்குறவங்களாம் அச்சு விட மாட்டேன், தெளிவாக இருக்குதா அதுதான் பேசுவேன். ஓகேவா, ஸோ நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னேன், நான் ஏதோ பேர் அதை போடாடி ஃப்ரீ ஃபயர் வேறு வேலை இல்லை, எப்போ தான் வந்து பக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டேன். என்ன ப்ரோ உள்ளே போக மாட்டேது, விளையாட முடியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அது கேர்லெஸ்ஸாக விட்டேன். அப்புறமா தான் தெரியுது ப்ரோ, ஏர்டெல் சிம்மில் போகுது ப்ரோ, ஆனால் ஜியோ சிம்மில் போகல ப்ரோ. அது எப்படி ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுலேயுமே போகக்கூடாது. அது நான் ஏர்டெல் சிம்மில் போகுது, ஏர்டெல் சிம்மில் போகல, ஜியோ சிம்மில் போகுது, வி சிம்மில் போகுது, அது எப்படி போவோம்? ஸோ அப்போ நீங்களே லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு கிளிச்சாக இருக்கலாம், இல்லை ஏன்னா ஒரு பக்காக இருக்கலாம், காலையிலேருந்தே பக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த பக்கு இல்லை கிளிச்சு எதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ தானாக ரிமூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு, ஏன்னா வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு எனக்கு. ஓகேவா, ஸோ நான் இப்போ போய் உடனே கேட்டோம் அந்த பெரிய பெரிய யூடியூபர். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சஜஷன் வாங்கி தான் நான் வீடியோ சொல்கிறேன், நானெல்லாம் சொல்லலை. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்களா, ஆப்பிள் ஸ்டோரில் நாங்கள் வந்து தூக்கலை அப்படின்றாங்க. ஸோ ஓகேவா, அது வந்து ஸோ ஒரு கிளிச்சாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து காலையிலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, ஸோ காலையிலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால முதல்ல ஆப்பிள் ஸ்டோர் போனாங்க, அப்புறம் ப்ளே ஸ்டோர் போச்சு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஏன்னா வந்து கிளிச்சானால் தான் அந்த மாதிரி அதிகமாகும். ஏன்னா வந்து காலையிலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, ஸோ டிக்டாக் பேன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரேடியாக பேன் ஆகணும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பாதி பேருக்கு விளையாட முடியுது, பாதி பேருக்கு விளையாட முடியல. ஒன்று பேன் ஆகியிருந்தால் மொத்தமே பேன் ஆகிருக்கும், மொத்தமே உள்ளே போயிருக்காது ஐடி. நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பாதி பேருக்கு போயிட்டு பாதி பேருக்கு போகல. ஸோ அது வந்து ஒரு ஃபைல் மாதிரி இல்லை கிளிச்சு. ஸோ கிளிச்சுன்னு திரும்பி நினைக்கிறேன் பக்கு. ஸோ சர்வர் டவுன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்கும். அதனால் மேபி எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மேபி பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 days பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் இல்லை. ஓ, இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்டு போகும் ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜி ஆல்ரெடி காப்பி ரைட்டு இது கொடுத்துக்கிறாங்களே ப்ரோ, ஸோ என்னை பார்த்து காப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த பேச்சே இதில் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால தான் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கால் இல்லை கிளிச்சால் தான் பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், ஸோ பேன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்காது கண்டிப்பாக. இல்லை 1 or 2 days பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேவா நண்பா, ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா சொல்ல வந்தேன். ஓகேவா, பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வராதுங்க. ஸோ ஏன்னா வந்து ஆப்பிள் ஸ்டோரில் தூக்கிட்டு ப்ளே ஸ்டோரில் தூக்கினோடனே எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸோ ஒரு கிளிச்சாக இருக்குது அப்படின்னா ஒன்றுதில் இல்லை எல்லாத்துலேயுமே ஆகிருக்குது, எனக்கு அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு 1 or 2 days ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு, ஒன்று ரெண்டுமே பேனாக இருக்கணும் இல்லைனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சத்தியமாக. ஸோ இது வந்து ஒரு கிளிச்சாக தான் இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கிளிச்சு தான்றேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா வந்து பேனாக இருந்தால் ரெண்டுமே தான் பேனாக இருக்கணும், ஒன்று பேனாகிட்டு ஒன்று இருந்தால் ஃப்ரீ ஃபயரில் ஏதோ வந்து கிளிச்சாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா காலையிலேருந்து பாதி பேர் விளையாட முடியுது, பாதி பேர் விளையாட முடியல அப்படின்னால இதிலே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். சரி ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. மேபி நானாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணேன், அப்புறமா வந்து இது கிளிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே பார்த்திங்கன்னா இதுவாகிட்டேன். ஓகே நண்பா, ஸோ நாளைக்கு பார்ப்போம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 or 2 days வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா வந்து ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகும் போது எப்படி சொல்கிறது, எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குது அப்படின்னீங்கன்னா, செல்ஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, எந்த யார் சொல்கிறாங்களோலாம் எல்லாம் யோசிக்காதீங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க, உள்ளே போகாது, அவ்வளோதான் பேன். ஓகேவா, அப்போ இப்பயே போலையே ப்ரோன்னு கேட்பீங்க. இப்போ நிறைய பேர் விளையாடுங்க, நானே தான் விளையாட்டு வந்தேன், இப்போ கூட போகுது எனக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே. எல்லாருக்குமே போகக்கூடாது, அப்போ தான் பேனுன்னு தெரியும் கன்ஃபார்மாக. ஸோ ஏன்னா வந்து டிக்டாக் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ப்ளே ஸ்டோர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியல. அதேமாதிரி ஃப்ரீ ஃபயருக்கும் டேட்டாவே கிளியர் பண்ணிட்டா ஜோலி முடிஞ்சிச்சு.
ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிச்சாக தான் இருக்கும்னு எனக்கு இன்னமும் நம்பிக்கை தான் இருக்குது. கிளிச்சு தான், ஸோ யார் பயப்படல ஆக்லாம் சரி ஆக்ன்ற மாதிரிங்க நான் ஒரு ஸோ ஆக்ன்றேன், பேன் ஆகாது ஃப்ரீ ஃபயர் ஓகேவா. ஸோ யாருமே பயப்பட தேவை, ஏன்னா வந்து அந்த அளவுக்குலாம் முட்டால் கிடையாது கரீனா ஓகேவா. ஸோ கரீனாவை பற்றி தெரியும் உங்களுக்கு, அவன் என்ன மாதிரி கேடி பையனு. ஸோ அவன் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாஸ்ட்லாம் விட்டுற மாட்டான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, ஸோ எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து எதனா அமௌண்ட்டு வந்து எதனா பேசினா கூட அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு கூட கரீனா கிட்டே இப்போதைக்கு திறமை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளோ யூசர்ஸ் இருக்கும், ஆக்டிவ் யூசர்ஸ் எப்படிங்க இவ்வளோ பெரிய, இது இவ்வளோ பேர் பப்ஜியோட பெரிய கேமுங்க இது. ஸோ பப்ஜியோட பெரிய கேமு எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஆக்டிவ் யூசர்ஸும் அதிகம், ஸோ அதிகம் டவுன்லோடு ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் ட்ரெண்டிங் கேம்னாவும் இதுதான் ஓகேவா. ஸோ எவ்வளோ யூடியூபர்ஸ், எவ்வளோ பேர், எவ்வளோ பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ டோர்னமெண்ட்டு இ ஸ்போர்ட்ஸில் அது இதுன்னு இவ்வளோ நடத்தும் போது எப்படிங்க விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்படி பேன் ஆக போதுனாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓகே என்னப்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க.